சாலையோரத்தில் இருக்கவங்களுக்கு கடன் கொடுக்குறாங்கிறாங்க. யாருக்காவது வந்து வங்கியில் போய் ஒரே ஒருத்தர் கடன் நீங்கள் வாங்கிடுங்க. கங்கை ஓரத்தில் போய் நான் இப்போ வந்து அந்த மூலிகை செடி வளர்க்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சி, இன்றைக்கி இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும். அதற்கு இந்த ரிஃபார்ம்ஸ் எந்த விதத்துலையும் தொடர்பு இல்லாத ஒன்று. இவங்க பட்ஜெட்டுக்கு மேலே என்ன செலவு பண்ணுறேன்னு இது வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதாவது மொத்தத்தையும் வந்து லாக்டவுன் பண்ணுறோம், நிறுவனங்கள்லாம் மூடிடணும், மக்கள்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கணும். அப்போ வந்து இந்த கிரைசிஸை வந்து இந்த இந்த ஒரு சிக்கலை வந்து ஒரு சந்தர்ப்பமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குது அரசு. கொரோனா நோய் தொற்றின் காரணமாக இந்திய பொருளாதாரம் முன் எப்போதும் இல்லாத வகையில் பல நெருக்கடிகளையும் சவால்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த நெருக்கடிகளை எதிர்கொள்ள இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த சில நாட்களாக பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்புகள் எந்த அளவுக்கு இந்திய பொருளாதாரம் எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிக்க வல்லவை என்பதெல்லாம் குறித்து சென்னை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை தலைவர் ஜோதி சிவஞானம் அவர்களிடம் பேசுவோம். சார், வணக்கம். வணக்கம். இப்போது இந்த கொரோனா நோய் தொற்றின் காரணமாக இந்திய பொருளாதாரம் எதிர்கொள்ளும் சவால்கள்ங்கிறது வந்து எவ்வளவு பெரியது அல்லது எவ்வளவு தீவிரமானதுன்னு சொல்லுங்கள் சார். இல்லைங்க, பொதுவாக வந்து நமக்கு வந்து ரிசெஷன் அது மாதிரி பொருளாதாரத்தில் வந்து ஏற்ற இறக்கம் இருக்கும். அது வந்து சப்ளை டிமாண்டில் உள்ள ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால் வந்து ஏற்ற இறக்கம் இருக்கும். இப்போ உள்ளது வந்து ஒரு பெக்குலியரானது என்னென்னா, சப்ளையில் பெரிய ஷாக் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் வந்து நம்ம லாக்டவுன் பண்ணி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம், நம்மளே லாக்டவுன் பண்ணியிருக்கோம் அவங்க. அதே மாதிரி டிமாண்ட்லேயும் ஷாக் இருக்குது, அதையும் வந்து நம்ம லாக்டவுன் பண்ணி வச்சுருக்கோம், டிமாண்டையும் வந்து லாக்டவுன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது ரெண்டையும் வந்து நம்மளே வந்து அரசனுடைய கொள்கை முடிவுனால் வந்து லாக்டவுன் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது மொத்தத்தையும் வந்து லாக்டவுன் பண்ணுறோம், நிறுவனங்கள்லாம் மூடிடணும், மக்கள்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கணும். அப்படிங்கும்போது என்னன்னா, சப்ளை வந்து ஒரு பெரிய ஷாக், டிமாண்ட்லேயும் ஷாக். டிமாண்டில் வந்து இன்னொரு ஷாக் என்னென்னா, பர்டிகுலராக நான் எசென்ஷியலை வந்து நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. கடந்த 55 நாள் ஆச்சுங்களா, 55 நாளாக வந்து மத்திய அரசு வந்து அதிகாரிகள் தான் அதை பிரிக்கிறாங்க, எசென்ஷியல் நான் எசென்ஷியல்னு பிரிக்கிறாங்க. அதில் எசென்ஷியலில் வந்து அண்மை காலத்தில் வந்து லிக்கர் கூட எசென்ஷியலில் வந்துருச்சு. ஆனால் மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய லேப்டாப்போ புத்தகங்களோ அதெல்லாம் வந்து இப்போ அமேசானில் நிறையா திங்ஸ் வந்து டெலிவர் பண்ணுவாங்க, வீட்டுக்கு தேவையான பொருள்கள்லாம். பட் அது நான் எசென்ஷியல், அதெல்லாம் பண்ணக்கூடாது, டெலிவரி பண்ணால் நோய் தொற்று ஏற்பட்டுரும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இதை வந்து எசென்ஷியலில் சேர்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பார்த்து அதிகாரிகள் பார்த்து செய்கிறது, எசென்ஷியல் நான் எசென்ஷியல்னு பிரித்து. அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து லாக்டவுன்னால் வந்து அதனுடைய நுகர்வு எல்லாமே கீழே விழுந்துருச்சு. அதை விட பெரிய இது வந்து இந்த இந்த முறைசாரா துறையும் வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸும் அன்றாட கூலி இருக்காங்களே அவங்க வந்து எந்த அளவுக்கு இருக்காங்கங்கிறது, எந்த அளவுக்கு அவங்களாம் வல்னரபுளாக இருக்காங்கங்கிறது நமக்கு இப்போ தான் முதல் முதல்ல தெரிய வந்திருக்குது. இல்லை, அதே மாதிரி வேலைவாய்ப்பின்மை வந்து 6-7% அதே வந்து 45 வருடங்கள் இல்லாத அளவுக்கு உயர்ந்து நாங்கள் அது வந்து இன்றைக்கி 27% இருக்குதுன்னு சிஎம்ஐ சொல்லுது. தமிழகம் போன்ற வளர்ந்த மாநிலங்களில் வந்து 47%ங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. டிமாண்டில் ஹெவியான ஒரு ஷாக், அதாவது சுத்தமாக யாரும் எதுவும் வாங்க முடியாது. இந்த வேலை இழப்புகள் வந்து வருமான இழப்பையும் கொண்டு போகும். ஸோ அந்த பாதிப்புகள்லாம் ஏற்படும். இப்போ கடந்த சில நாட்களாக பல அறிவிப்புகளை நிதியமைச்சர் வெளியிட்டிருக்கிறார், பல சீர்திருத்தங்களையும் அறிவித்திருக்கிறார். இவையெல்லாம் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு எந்த வகையில் பலன் தரத்தக்கவைன்னு நினைக்கிறீங்க? பல ஸ்டிமுலஸ் அறிவிச்சிருக்காங்க, இதெல்லாம் எந்த அளவுக்கு உதவும்? அதாவது இவங்க வந்து முதல்ல வந்து ஸ்டிமுலஸ் வந்து எல்லோரும் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் வேணும்னு சொல்கிறப்ப வந்து நம்ம அரசும் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. 170,000 கோடி அந்த முதல் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண பிறகு 2 நாளில் வந்து 170,000 கோடிக்கு வந்து நாங்கள் வந்து அந்த ஊக்க ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 60,000 கோடி தான் வந்து அடிஷ்னல் ஸ்டிமுலஸ்ங்கிறது என்னென்னா, பட்ஜெட் வந்து இந்த வருடம் நம்ம போட்டிருக்கோம், பட்ஜெட் வந்து 30 லட்சம் கோடி ரூபாய் 30,42,000 கோடி ரூபாய் வந்து பட்ஜெட்டு. அந்த பட்ஜெட்டுக்கு மேலே நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்கிறது தான் வந்து ஸ்டிமுலஸ், அதுதான் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவோம். அந்த செலவு நீங்கள் ஏற்கனவே ஒத்துக்கிட்டீங்க, அதனால் பட்ஜெட்டுக்கு வெளியே வந்து இவங்க இதை சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து பட்ஜெட்டில் சொன்ன திட்டங்களே திரும்ப சொல்கிறாங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய 2000,
அந்த பிஎம் கரீப் கல்யாண் யோஜனா, அந்த பெண்களுக்கு அந்த அக்கௌண்ட்டில் ஜன்தன் அக்கௌண்ட்டில் 500 ரூபாய் போடுறது, இது எல்லாமே வந்து பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டங்கள். அதையே சொல்கிறாங்க. ஸோ அந்த 170,000 கோடியில் 60,000 தான் அடிஷ்னலாக சொன்னது, மீதி வந்து 110,000 கோடி பட்ஜெட்டில் சொன்னது. அது முதல்ல செஞ்சாங்க. முதல்ல வந்து ரிசர்வ் வங்கியோட பணப்புழக்கங்கிறது ஒரு படுதோல்வி அடைந்த ஒன்று. மானிட்ரி பாலிசி இங்கே எந்த சக்ஸஸும் ஆகலை. அவங்க சொன்ன அளவுக்கு வங்கிகள் கடன் கொடுக்கல, எந்த கடனும் கொடுக்கல. அது ஒரு பக்கம். ரெண்டாவது, அது மானிட்ரி, அது மானிட்ரி ஸ்டிமுலஸ். பணப்புழக்கத்தையோ கடனையோ அதிகப்படுத்துவதனால இந்த பொருளாதாரத்தில் இன்றைக்கி உள்ள பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி உள்ளது டிமாண்ட் சைடு பிரச்சனை. மக்கள் வந்து வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு, 80% மக்களுக்கு வந்து வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க நுகர்வு பண்ண முடியாது. அரசே வந்து எசென்ஷியல் நான் எசென்ஷியல்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நுகர்வு வந்து டிமாண்ட் வந்து சுத்தமாக இல்லை. டிமாண்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னா செலவு பண்ணுறதன் மூலியமாக தான் இன்க்ரீஸ் பண்ணும். சாதாரண மக்கள்கிட்ட வேலையும் இல்லை, பணமும் இல்லைங்கும்போது யார் செலவு பண்ணும்? அரசு செலவு பண்ணும். அதை தான் நாங்கள் வந்து ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ்னு சொல்லுவோம். பொருளாதாரத்தில் அரசு வந்து புது செலவை அதிகப்படுத்தி பொருளாதாரத்தை ரிவைவ் பண்ணணும். கடன் வாங்கி இதெல்லாம் பண்ணுறது நாளைக்கு. இன்றைக்கி பொருளாதாரத்தில் வந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு முக்கியமாக இப்போ இந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்னு சொன்னீங்களே, இவங்களை இன்றைக்கி காப்பாற்றணும். இன்றைக்கி அவங்களுக்கு உணவு வேணும், இன்றைக்கி அவங்களுக்கு கேஷ் வேணும், அவங்கள்ட்ட நேரடியாக கையில் கொண்டே கொடுக்கணும். உங்களுக்கு நான் கடனுக்கு வழி பண்ணுறேன்னா அவங்க வீடு போய் சேர்ந்து அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போய் பேங்க்கு போய் அவங்களுக்கு கடன் கொடுப்பாங்களா? யாராவதும் சாலையோரத்தில் இருக்கிறவங்களுக்கு கடன் கொடுக்குறாங்கிறாங்க இந்த திட்டங்களில் ஒரு திட்டம். சாலையோரத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது வந்து வங்கியில் போய் ஒரே ஒருத்தர் கடன் நீங்கள் வாங்கிடுங்க. அது இன்றைக்கி அவங்களுக்கு வந்து உணவு தேவை, இன்றைக்கி அவங்களுக்கு கேஷ் தேவை. அது இல்லாதனால தான் இவங்கெல்லாம் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பண்ணல. அடுத்தது வந்து மாரட்டோரியம் கொடுக்குறாங்க. மாரட்டோரியம் என்னென்னா வட்டியும் முதல்ல நான் சேர்த்து கட்டணும், அதில் எந்த லாபமும் இல்லை. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க, அது எந்த பலனையும் அளிக்காது. அது இல்லாமல் அவங்க சொன்னதில் மற்ற திட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி கிரெடிட் ஃபெசிலிட்டேஷன், இல்லை கிரெடிட் கிரியேஷன், இல்லை கேரண்டி கொடுக்கறது. இது தவிர மற்ற சில இதெல்லாம், இப்போ நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் டியூ எனக்கு தரணும், அதை வந்து அவங்க ஸ்டிமுலஸாக சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு பணம் கொடுக்கணும், அது ஏன் பணம்? இங்கே பாருங்கள், அதை நீங்கள் உங்கள் ஸ்டிமுலஸாக சொல்கிறீங்க. நீங்கள் 1 ரூபாய் செலவு பண்ணல, எனக்கு நீங்கள் தராமல் வச்சுருக்கிறதே சரியில்லை. அது அதே மாதிரி ஜிஎஸ்டி மாநிலங்களுக்கு தரணும், அதை அவங்க ஸ்டிமுலஸாக சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி இது நிதிக்குழு வந்து ஒரு சில கிராண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வரியை பிரித்து கொடுக்கறது ஒரு பக்கம், வரி பகிர்வுங்கிறது 42% ஒரு பக்கம். அது இல்லாமல் நிறையா கிராண்ட்ஸ் வந்து நிதிக்குழு 15வது நிதிக்குழு கொடுத்துருக்கு. என்னென்ன டெஃபிசிட் கிராண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. மாநிலங்கள் யாருக்கு வந்து ரெவென்யூ டெஃபிசிட் இருக்கோ, வருவாயில் பற்றாக்குறை இருக்கோ, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு 4,000 கோடி ரூபாய் வரணும், அதெல்லாம் உடனே கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதில் பாதியாக உடனே கொடுங்கன்னு கேட்குறாங்க. நான் மாதம் பிரித்து 14 பங்காக தான் பிரித்து கொடுப்போன்னு சொல்லிட்டுருக்காங்க. அது ஒரு பக்கம். அந்த கிராண்ட்டை இவங்க சேர்த்துக்கிறாங்க இவங்க கணக்கில். அடுத்தது ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு இருக்குது, இது மாதிரி பேரிடர் ஏற்படுறப்போ அந்த இதை வந்து இதில் சேர்த்துக்கிறாங்க. லோக்கல் கவர்மெண்ட்ஸுக்கு, உள்ளாட்சிகளுக்கு வந்து நிதிக்குழு கொடுத்துருக்குது, அது அவங்களுக்கு போக வேண்டியது மாநிலங்கள் வழியாக, அதை வந்து இவங்க கணக்கில் சேர்த்து சொல்கிறாங்க. இப்போ இது மாதிரி மாநிலங்களுக்கு சேர வேண்டிய நிதிக்குழு கொடுத்ததெல்லாம் வந்து இவங்க ஸ்டிமுலஸில் சேர்த்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பெண்டிங் பில்ஸ், யாருக்காவது நிறுவனங்கள்லாம் அவங்களுக்கு பணி செஞ்சுட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அந்த கான்ட்ராக்ட் பில்ஸ் பெண்டிங் இருக்குல்ல, அந்த டியூஸ்லாம் நான் 45 நாளில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு பணம் தரணும், அது எப்படி ஸ்டிமுலஸ் ஆகும்? நீங்கள் எனக்கு தராமல் வச்சுருக்கிறதே, இப்போ போன வருடம் பட்ஜெட்டில் வந்து 3 லட்சம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட இது மாதிரி பெண்டிங் பில்ஸ் இருக்குது, இது நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டியது. நிதியமைச்சருடைய பல அறிவிப்புகளில் முக்கியமானவை அவர் அறிவித்திருக்கக்கூடிய சீர்திருத்தங்கள், நீண்டகால சீர்திருத்தங்கள் பலவற்றை அவர் வந்து அறிவிச்சிருக்காரு. இவையெல்லாம் உடனடியாக எந்த அளவுக்கு பலன் தரத்தக்கவை? இல்லை, முதல்ல வந்து வயபிள்ங்கிறது அடுத்ததுங்க. இன்னொன்று வந்து இதை ஏற்கனவே வந்து பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. இல்லை, நிறைய சீர்திருத்தங்கள், நிறைய செலவுகள்லாம் கூட. இப்போ இந்த தேனி வளர்க்குறதுக்கு, அந்த கால்நடைகளுக்கு வந்து அந்த ஃபுட் டிசீஸ், மவுத் டிசீஸ் எதுக்கோ ஒன்று சொல்லி, இதெல்லாம் பட்ஜெட்டில் சொன்னது. அடுத்தது காவிரி, இது கங்கை ஓரத்தில் போய் நான் இப்போ வந்து அந்த மூலிகை செடி வளர்க்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து இன்றைக்கி நீங்கள் வளர்த்து என்றைக்கு அது வந்து ரிஃபார்ம் ஆகும், ரிலீஃப் ஆகும், அதெல்லாம் இன்னொன்று. இது எல்லாமே பட்ஜெட்டில் சொன்ன விஷயங்கள், அது தனி. அதே மாதிரி கோல் மைனிங் சொல்லியிருக்காங்க. கோலுக்கெலாம் இன்றைக்கி ஒரு பெரிய தேவை கிடையாது. இன்னொன்று ஸ்ட்ராட்டஜிக் செக்டார்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜிக் செக்டார்னால் அந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் ஸ்பேஸு, அட்டாமிக் எனர்ஜி,
இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆன்கோயிங், இந்த ரிஃபார்ம்ங்கிறது ஆன்கோயிங் ப்ராசஸ். சி, இன்றைக்கி இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும். அதற்கு இந்த ரிஃபார்ம்ஸ் எந்த விதத்துலையும் தொடர்பு இல்லாத ஒன்று. அடுத்தது, இதில் எந்த செலவும் அரசுக்கு இல்லை, ஒரு கொள்கை அறிவிப்பு தான். அந்த கொள்கை அறிவிப்பு தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்க நீங்கள். பட் இதெல்லாம் முன்னுக்கு புண்ணு முரணாக இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி இன்றைக்கி அவசரமான பிரச்சனை இது கிடையாதுங்க. இதெல்லாம் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம், இதெல்லாம் பண்ணுங்கள், இந்த கொள்கைகள்லாம் பண்ணுங்கள். நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது, பிரதமர் அறிவித்திருக்கிறது வந்து 20 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம் ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ்னு. ஆர்பிஐ முடிச்சிடுச்சு, ஆர்பிஐ 2 அறிவிப்புகள் செஞ்சு 2 லட்சம் கோடி ரூபாய் நாங்கள் மானிட்டரி ஸ்டிமுலஸ், அதாவது பணக்கொள்கை முடிஞ்சிடுச்சு. பணக்கொள்கைங்கிறது பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறது, நிதி கொள்கைங்கிறது பண பரிவர்த்தனையை அதிகப்படுத்துறது, செலவுகளை அதிகப்படுத்துறது. அது வந்து மக்கள்கிட்ட இன்றைக்கி வருமானம் இல்லாதனால அரசு தான் செய்யணும். இவங்க பட்ஜெட்டுக்கு மேலே என்ன செலவு பண்ணுறேன்னு இது வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த பட்ஜெட் நான் சொன்னேன், 30 லட்சம் 20 லட்சம் கோடி ரூபாய் சொல்லியிருக்கீங்க, இதில் பட்ஜெட்டுக்கு வெளியே எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னா அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. எதுவும் இந்த டேபிள் மட்டும் கொடுக்குறாங்க, 20.97 லட்சம் கோடி ரூபாய் நாங்கள் செலவு பண்ணுறாங்கிறாங்க. இது எல்லாமே மானிட்டரி ஸ்டிமுலஸ். இந்த நெருக்கடியை ஒட்டி நம்ம வேறு சில விஷயங்களையும் நாடு முழுவதும் கவனிக்க முடியுது. குறிப்பாக தொழிலாளர் நலச்சட்டங்கள் பல மாநிலங்களில் திருத்தப்பட்டிருக்கு. நிதியமைச்சரும் இது தொடர்பாக தன்னுடைய பேச்சில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இது வந்து இதோட நீண்டகால பாதிப்புங்கிறது எந்த விதத்தில் இருக்கும்? இங்கே பாருங்க, லேபர் ரிஃபார்ம் எப்படி பண்ணுறாங்க, 44 லேபர் லாஸ் இருக்குது. அதில் வந்து குறைந்தபட்சம் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஒர்க் பண்ணுறதுக்கு நேரம் 8 மணி நேரம், உலகம் ஃபுல்லாக ஐஎல்ஓ வந்து 8 மணி நேரம் தான் நீங்கள் பணிபுரியலான்னு சொல்கிறாங்க. நீங்கள் 12 மணி நேரம் பணிபுரியணுங்கிறாங்க. அதை மொத்தத்தையும் ஸ்கிராப் பண்ணுறாங்க. அது மொத்தத்தையும் ஸ்கிராப் 44 லாவும் ஸ்கிராப் பண்ணுறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீங்கள் 12 மணி நேரம் பண்ணணும் ஒன்று. அடுத்தது அதில் பாதுகாப்பு கொடுத்துருக்கு. இப்போ ஹை ரைஸ் பில்டிங்லாம் ஏறி ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு, இப்போ மருத்துவர்கள்லாம் போகும்போது அவங்க ப்ரொடெக்டிவ் கிட்லாம் கேட்குறாங்களே பிபிடி, அது மாதிரி வந்து உங்களுக்கு பாதுகாப்பு வேணும், அதெல்லாம் அந்த லாவில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஸ்கிராப் பண்ணுறீங்க. இந்த 12 மணி நேரம் வேலை, இந்த குறைந்தபட்ச கூலி இன்றைக்கி தான் தருவேன், நாளைக்கு அவரை கூப்பிட்டு அதை கொடுப்பேன், நாளை மறுநாள் இன்னொருத்தர் கொடுப்பேன். நீங்கள் எப்படி வேலை செய்வீங்க தெரியுமா? நடுங்கிட்டு செய்வீங்க. இதை வந்து ஒரு சீர்திருத்தம்னு இந்த நேரத்தில் கொண்டு வராங்க. அதே மாதிரி லேண்ட் ரிஃபார்ம் சொல்கிறாங்க, லேபர் ரிஃபார்ம் சொல்கிறாங்க. ரிஃபார்ம்லாம் பண்ணுங்கள், ஏன் பார்லிமெண்ட்டில் வச்சு டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்கள், எதிர்கட்சிகள்லாம் கூப்பிட்டு விவாதித்து பண்ணுங்கள், தொழிற்சங்கங்களை கூப்பிட்டு விவாதித்து பண்ணுங்கள். அப்போ வந்து இந்த க்ரைசிஸை வந்து இந்த ஒரு சிக்கலை வந்து ஒரு சந்தர்ப்பமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குது அரசு. அதில் மக்களுக்கு எதிரான இது மாதிரி, இது நார்மலாக இந்த நம்ம செய்ய முடியாத இந்த சீர்திருத்தங்களாம் இந்த டயத்தில் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது.